ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சின்ன வயசில் தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளை எழுப்பி விடுறதுக்காகவே கீச்சு கீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். என்னடா இது, இந்த பறவைங்க வந்துட்டு நம்மளை எழுப்புறதுக்காகவே வந்துட்டு கீச்சு கீச்சுன்னு சவுண்ட் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மை இல்லைங்க. அந்த கீச் கீச் சவுண்டை வச்சு தான் வந்துட்டு பறவைகள் வந்துட்டு தங்களுக்குள்ளே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்குது. இப்போது உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரலாம், பறவைங்க வந்துட்டு மனுஷங்கள் மாதிரியே பேச முடியுமா அப்படின்னு. ஒரு சில பறவைங்களால் வந்துட்டு ஹியூமன் பேசுகிறது அப்படியே ரிப்ளிகேட் பண்ண முடியும். அது எந்தெந்த பறவைகள்னால் பேரட்டு, ஹம்மிங் போர்டு, அப்புறம் சிங்கிங் போர்டு, இது மூணுனாலையும் வந்துட்டு ஹியூமன் பேசுகிறது வந்து அப்படியே ரிப்ளிகேட் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு உடனே ஒரு டவுட் வரலாம், நம்மள மாதிரியே வோக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்க குரங்குனாலேயே இன்னும் பேச முடியலையே, அது எப்படி? பறவைகளோட வோக்கல் ஸ்ட்ரக்சருக்கும் நம்மளோட வோக்கல் ஸ்ட்ரக்சருக்கும் எந்த ஒரு சிமிலாரிட்டியுமே இல்லாமல் பறவைகள் வந்துட்டு பேச முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு. இப்போது இருக்கிற பறவைகளையே வந்துட்டு கிளினால தான் வந்துட்டு நம்மளை மாதிரியே ஹியூமன் பேசுறது அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுற திறமை வந்துட்டு அதிகமாக இருக்குது. சரி வாங்க, கிளி எப்படி பேசுதுன்னு பார்ப்போம். இப்போது கிளிக்கு வந்துட்டு நம்மளை மாதிரியே வாய்ஸ் பாக்ஸ் இல்லாமல் அதோட வாய்ஸ் பாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது எப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ரெண்டு வாய்ஸ் பாக்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ். காற்று லங்ஸ்லேருந்து மூச்சுக்குழல் வழியாக லரிங்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தான் சவுண்ட் உருவாகுது. அப்படி தான் வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பறவைங்களுக்கு வந்துட்டு லரிங்ஸ் கிடையாது, ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்குது. இப்போது அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா, அதோட செஸ்ட்டில் மூச்சுக்குழலுக்கு கீழே இருக்குது. ஆனால் நமக்கு வந்துட்டு லரிங்ஸ் வந்துட்டு நம்ம செஸ்ட்டோட மூச்சுக்குழலுக்கு மேலே இருக்குது. பேர்ட்ஸ் வந்துட்டு சவுண்டை உருவாக்குறதுக்கு அதோட வோக்கல் கார்டை யூஸ் பண்ணாமல் த்ரோட் மசில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுது. மூச்சுக்குழலோட ஷேப் அண்ட் டெப்த்தை மாத்திரம் கேட்டிக்கு அதனால் வந்துட்டு சவுண்டை வந்து மிமிக் பண்ண முடியுது. இப்படி தான் வந்துட்டு மனுஷங்களோட பேசுறது வந்துட்டு அது வந்துட்டு மிமிக் பண்ணுது. இப்போது இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேங்க. என்னென்னா, பறவைகள் வந்துட்டு முதல்ல நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு கீச் கீச் சவுண்டு கொடுத்து எழுப்பிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு ஒரு பறவை கூட நம்மளால் பார்க்க முடியறதில்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன்லேருந்து வர ரேடியேஷன் வந்துட்டு அதுங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு வந்துட்டு ஏற்படுத்துதுங்க. செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, வெறும் நம்ம அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணலாம்.